மாணவர்களுக்கு வணக்கம் நாம நேத்திக்கு சிலப்பதிகாரத்தினுடைய கதையை சுருக்கமாக பார்த்தோம் இன்னைக்கு சிலப்பதிகாரம் கவிதை பேலையை பார்க்கலாம் இது இயல் எட்டில் நாடுங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க இதை எழுதியது இளங்கோடிகள் நூல்வெளியை முதல்ல பார்த்துடலாம் சிலப்பதிகாரத்தை பிரித்தா சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பின் செயலை மையமாக வச்சு இந்த கதையை நான் கூறுறதுனால இது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிலப்பதிகாரத்தை உரைப்பாட்டு மடை வடிவில் எழுதியிருக்கிறாங்க உரைப்பாட்டு மடை அப்படின்னம்னா சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தமிழ்நடை இது உரைநடை பாங்கலை இருக்கும் மடை அப்படின்னம்னா இருந்து நீர் வெளியில் வருது இல்லை அந்த நீரை திருப்பி விடுறது தான் மடை உரை அப்படின்னம்னா பேச்சு மொழியினுடைய ஓட்டம் இங்க வயலில் வயலை வந்து செயலாகவும் மடையை உரைநடையாகவும் வச்சு பாட்டை ஏற்றி இருக்கிறதுனால இதுக்கு பேரு உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அழைக்கிறாங்க ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றுதான் இந்த சிலப்பதிகாரம் சில ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இந்த அஞ்சும் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் செந்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் அப்படின்லாம் சிறப்பித்து கூறப்படுகிறது இது மூ வேந்தர்கள் பற்றிய செய்தியையும் சிறப்பாக சொல்லுது இதில் மொத்தம் வந்து மூணு காண்டங்கள் இருக்குது மூன்று காண்டங்களும் சேர்த்து முப்பது பா முப்பது காதைகளை கொண்டிருக்கிறது காதை அப்படிங்கிறது அதனுடைய உட்பிரிவு முதல் காண்டம் அதாவது புகார் காண்டம் புகார் காண்டம் பத்து காதைகளை கொண்டிருக்கிறது இரண்டாவது காண்டம் மதுரை காண்டம் இதில் மொத்தம் பதிமூணு காதை இருக்குது அடுத்து மூணாவது காண்டம் வந்து ஏழு ஏழு காதைகள் இருக்குது இதெல்லாம் சேர்த்தி முப்பது காதைகள் இருக்குது கோவலன் கண்ணகி மாதவி பற்றி இது கூறுறதுனால இது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது இது மணிமேகலை காப்பியத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு காப்பியத்தையும் சேர்த்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு முன்னே சொன்னேன் இளங்கோவடிகள் இவர் வந்து சேர நாட்டை சேர மரபை சேர்ந்தவர் மணிமேகலையை எழுதுனது வந்து சீத்தலை சாத்தனார் சேரன் செங்கூட்டுவன் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் இந்த மூணு பேரும் மலைவளம் காணறதுக்காக போகிறாங்க அங்கிருந்த மலைவாழ் மக்கள்லாம் வேங்கை மரத்தின் கீழே வந்து ஒரு பெண் தெய்வத்தை பா பார்த்ததா சொல்கிறாங்க அப்போ சாத்தனார் என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண் தெய்வத்தினுடைய வரலாறை வந்து நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி கோவலன் கண்ணகியோடைய வரலாறை சுருக்கமாக சொல்கிறாரு மேற்கொண்டு சாத்தனார் என்ன சொல்கிறாருனா அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்கிறாரு இதில் அடிகள் அப்படிங்கிறது இளங்கோவடிகளை குறிக்குது இது உங்களுக்கு ஒன் வேர்டு இல்லை மார்க் கொஷனில் வரும் அடிகள் அப்படிங்கிறது யாரை குதிக்கு குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க இது இளங்கோவடிகளை தான் குறிக்குது இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமுவோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இந்த காப்பியத்தை எழுதுறாரு இப்படி தான் சிலப்பதிகாரம் உருவாகியது சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தின் இந்திரவிழா ஊரெடுத்த காதையிலிருந்து தான் நமக்கு இந்த பாட்டை கொடுத்துருக்குறாங்க ஒரு பகுதி இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க நுழையும் முன் முதல்ல பார்த்தரலாம் இங்கு எங்கும் வணிகம் எதிலும் வணிகம் பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முன் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள் இன்று நேற்றல்ல பண்டை காலந்தொட்டே வணிகமும் தொழிலும் ஒழுங்கு முறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன அவற்றுள் ஒன்றே ஒரு பாக்கம் இந்த மறுவூர் பாக்கத்தில் எப்படி நம்மளுடைய தமிழர்கள் ஒழுக்கத்தோட வாணிகம் செய்தார்கள் அப்படிங்கிறத மிக அழகாக இந்த கா சிலப்பதிகாரம் நமக்கு காட்சிப்படுத்துது அந்த மக்கள் எப்படிலாம் வியாபாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மருவூர் பாக்கம் இந்த மருவூர் பாக்கம் அப்படிங்கிறது பூம்புகார் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த மருவூர் பாக்கத்தில் எப்படி வியாபாரம் நடக்குது வணிகம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு பாராவை நான் படிச்சிடுறேன் வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் வண்ணமும் அப்படிங்கிறது வண்ணப்பொடியை குறிக்குது கலர் கலர பவுடர் இருக்குது இல்லை அந்த பொடிகள் எல்லாம் கடையில் போட்டு வச்சிருக்கிறாங்க வணிகர் அப்புறம் சுண்ணமும் அப்படிங்கிறது நறுமணப்பொடி வாசனை தரக்கூடிய அந்த நறுமணப் பொடிகளையெல்லாம் ஒரு பக்கம் ஒரு கடையில் வச்சுருக்கிறாங்க அப்புறம் தன்னரும் சாந்தமும் தன் அப்படிங்கிறது குளிர்ந்த நறு அப்படிங்கிறது நறுமணமிக்க பொருள் சாந்தமும் அப்படிங்கிறது குழம்பு சாந்து எதனுடைய குழம்பு சந்தனம் சந்தனத்தை வந்து குளிர்ந்த அந்த குளிர்ந்த நறுமணமிக்க அந்த சந்தனத்தை கரைச்சி வச்சிருக்கிறாங்க அப்புறம் பூவும் புகையும் பூ அப்படிங்கிறது ரெண்டு வகையான பூக்கள் இருக்குது ஒன்று உதிரிப்பூ இன்னொன்று தொடுத்த பூ அதாவது பூ மாலையாக கட்டி வச்சிருக்கக்கூடிய பூ இதுவும் இருக்குது புகையும் அப்படிங்கிறது அகில் சந்தனம் இதெல்லாம் தூவுறதுனால ஏற்படப்பட ஏற்படக்கூடிய அந்த புகை இதெல்லாம் மேவிய விரையும் அந்த வீதி எங்கும் விரைவி இருக்குதாம்மா பரவி இருக்குது வண்ணப்பொடிகளும் சுண்ணம் நறுமணப் பொடிகளும் அந்த குளிர்ந்த சந்தன கு குழம்பும் பூவும் புகையும் அந்த தெருவெல்லாம் வீதியெல்லாம் நறுமணமாக வீதி முழுவதும் பரவி இருக்குதாம்மா பகர்வனர் திரிதொரு நகர வீதியும் பகர்வனர் அப்படிங்கிறது மனப்பொருள் விற்கக்கூடியவர் நறுமண பொருள்லாம் இருக்குது இல்லை அந்த வாசனை பொருட்கள்லாம் விற்கக்கூடியவரை பகர்வனர் அப்படின்னு சொல்றாங்க இவரும் அந்த தெருவில் திரிதொரு நகர வீதியும் அந்த வீதியில் வணிகம் செய்கிறாரு அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் பட்டு அப்படின்னா பட்டு நூல் தயார் பண்றவர் பட்டாம்பூச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நூல் மயறினும் அப்படின்னம்னா உரோமத்தால் உரோமத்திலிருந்து எடுக்கக்கூடிய நூல் பருத்தி நூலினும் பருத்திக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நூல் இந்த நூல்களால் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவற்றையெல்லாம் வச்சு அழகா பின்னி ஒரு தொழில் செய்யக்கூடிய அந்த கைத்தொழில் நுண்ணிய கைத்தொழில் செய்யக்கூடிய அந்த நெசவாளர் வாழக்கூடிய வீதி தான் இந்த மறுவூர்பாக்கம் இதில் காருகர் அப்படிங்கிறது நெசவாளர் நுண்வினை அப்படிங்கிறது நுட்பமான தொழிலை செய்யக்கூடிய அந்த நெசவாளர் இருக்கக்கூடிய அந்த வீதி வீதியில் வணிகம் செய்கிறாங்க இப்படிப்பட்ட வீதிகள் தான் எங்கே இருக்குதாம்மா பாக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இங்கே யாரெல்லாம் வணிகம் செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரி இந்த முதல் பேரை நமக்கு உணர்த்துது சரி மாணவர்களே இன்றைய வகுப்பு இது வரைக்கும் போதும் இதனுடைய தொடர்ச்சியை நான் வந்து நாளைய வகுப்பில் உங்களுக்கு நடத்துகிறேன் சரியா நன்றி வணக்கம்